அம்மாவை கூட்டிட்டு பொட்டானிக்கல் கார்டன் போகும்போது விழா மரத்துக்கு கீழே பழம்லாம் விழுந்து கிடந்துச்சு. அப்போ எடுத்துட்டு வந்திருந்தது 3 weeks பக்கம் இருக்கும், இன்னமுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன்னா ஓடு கவர் பண்ணியிருக்கனால உள்ளே வந்துட்டு எந்த டேமேஜும் ஆகாமல் அழுகாமல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பாதி பழம் வந்து சாப்பிட்டுட்டோம், 3 மட்டும் மிஞ்சிருந்துச்சு. வீட்டில் இருக்க யாருக்குமே இந்த டேஸ்ட் பிடிக்கவே இல்லை, நான் சாப்பிட்டா மட்டும்தான். சரி ஜூஸ் ரெடி பண்ணி குடிச்சிடலாம் அப்படின்ட்டு உள்ளே இருக்க ஃப்ரெஷ்ஷெல்லாம் எடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேன். இது கூடவே வந்து 2 ஸ்பூன் போல் வந்து நாட்டு சக்கரை ஐஸ் கியூப் சேர்த்துட்டேன். இந்த சம்மர் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் சில்லுன்னு குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஐஸ் கியூப் சேர்த்துட்டேன். இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பாட்டிலில் ஊற்றி குடித்தோன்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். எத்தனை பேர்த்துக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும் பிடிக்காதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நைட் டின்னருக்கு ஹஸ்பண்ட் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. நைட் டின்னர் செய்கிற வேலை இல்லை, நல்லா திருப்தியாக வந்து சாப்பிட்டோம், ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அது கூடவே ரைத்தா வெள்ளை பூசணியில் ஹல்வாவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதோட டேஸ்ட் வந்து மனுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. ஒரு பக்கம் சிக்கன் பிரியாணி நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், அவன் ஹல்வாவாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். டுடே லாங் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். பாய்.